Hi friends, in this video, we are going to do the title and thumbnail. Mutton fry. In this video, the recipe is super. I have already eaten it, but I will share it with you. It is very tasty. This is பச்சைய மட்டன் வெச்சு செய்ய போறது இல்ல கொலம்பல இருந்து எடுத்து நம்ம செய்ய போறோம் ஓகேங்களா சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இல்ல மத்த கண்டென்ட் பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய वीडियोस உங்களுக்கு ஒரு அப்டேட்டா வரும் ஓகே மட்டன் ஃப்ரை எப்படின்னு பார்க்கிறதுக்கு ஆவலா இருக்கீங்களா ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொலம்பல இருந்து அந்த மட்டன் பீசஸ் எடுத்து வெச்சிட்டோம் வாங்க இப்போ எடுத்து வைக்கலாம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆயிருக்கு நம்ம சேனல்ல இதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம போய் பாத்துருங்க ஓகே இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா கறுவேப்பிலை அப்புறம் ஆனியன்ஸ் அப்புறம் தக்காளி இதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுடைய பானை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்த வச்சுக்கோங்க ஓகே பான் சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்துங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம கருவேப்பிலை போடலாம் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளியை போடுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம போடுறோம் அதுக்கடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆனியன் வந்து தனித்தனியா வர மாதிரி உடைச்சு விட்டுக்கிறோம் ரெண்டு முழு பச்சை மிளகாய பாதியா பொளந்து போடுங்க அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போறது மட்டன் மசாலா கொஞ்சமா நல்லா வணக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்காக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போறது இல்ல இப்போ இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதாவது குழம்புல இருந்து எடுத்து வச்சிருக்கிற மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கிளறிக்கணும் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா இதுல நல்லா ஷைனிங் ஆகுது இந்த கேமரால ஓகே அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் தேவையான அளவு ஃப்ரைனா அதுக்கு டேஸ்டே அதோட பெப்பர் தான் அதனால அதை மட்டும் மறக்காம ஆட் பண்ணிருங்க மறக்காம நெய்யும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்பதான் ஃப்ரைக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு எப்போ ரெடி ஆகும்னு காத்துட்டு இருக்கேன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை
அவ்வளோதாங்க. நம்ம மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதெல்லாம் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. எப்படி ஷைன் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் ஃப்ரை. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பாக்கு. ரொம்பவே அருமையாக இருக்கு. இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சுட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்னாலும் இல்லை மற்ற கண்டை அதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங் சீரீஸில் அடுத்த வாரம் அடுத்த குக்கிங் வீடியோ வரும். அப்போ சாப்பிட்டு பார்க்க நான் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.